அந்த பத்தாம் கிறிஸ்தியான் என்ற அரசன் கூறினார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று நாம் கொண்டாடும் இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவின் பொருள். இயேசு எப்படி அரசராக இருக்கிறார்? நம்மையெல்லாம் அடக்கி ஆள அல்ல, நமக்காக தம் உயிரை கொடுத்து நம்மை மீட்க அரசராக இருக்கிறார். அரசன் என்பவன் தன் குடிகளை காக்க வேண்டும், குடிமக்களை போர் முகப்பில் அனுப்பி அவர்கள் மடிய வைத்து தன் ஆட்சியை தக்க வைத்து கொள்வது உண்மை அரசனின் இயல்பு அல்ல. ஆகவே உண்மையான அரசன் போர் முகத்தில் நின்று அவன் வீரர்களை தனக்கு பின்னால் கூட்டி கொண்டு போய் போராடி வெற்றி பெற வேண்டும். எனவே நமது அரசர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக கல்வாரிக்கு சென்று தன்னை கையளித்து தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இதுதான் அரசனின் இயல்பு பண்பு. தன் குடிகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறவர், தன்னுடைய குடிமக்களுக்காக தன் இரத்தத்தையும் தன் சந்தையையும் உணவாக தருகிறவர்தான் உண்மையான அரசர். எனவே காலம் காலமாக தனது உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து நம்மை உண்பித்து வாழ வைக்கின்ற நமது அரசர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நம்மை கண்காணித்து பாதுகாத்து வருகிறார். அவர் நம்மை முழுமையாக ஆதரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்மை முழுவதுமாக தனி மனிதராக மட்டும் அல்ல, குடும்பமாக நம்மையே இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த கிறிஸ்து அரசர் நம்மை எல்லா வகையிலும் பாதுகாப்பார். தனியாக இருக்கின்ற நம்மை பாதுகாப்பார், குடும்பமாய் இருக்கிற நம்மை காப்பார், பங்காக இருக்கிற நம்மை அந்த கிறிஸ்து அரசர் பாதுகாப்பாராக. விசுவாச அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன், அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். அதிகாரத்தில் பாடுபட்டு செய்யப்பட்டார். எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகின்றேன், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன், பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். திரு அவையின் பேரரசே எம் இறைவா, உமது அரசின் மகிமை இம்மண்ணுலகு முழுவதும் பரவிட உழைக்கும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் அன்பில் என்றும் பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகை வழிநடத்தும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உண்மையின் அரசரான உமது பணியாளர்கள் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்ப உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியம் புரிபவர்களாக தங்கள் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் பாதுகாக்கும் அரசரே எம் இறைவா, உம்மை பற்றியும் உமது இறையாட்சி பற்றியும் நாங்கள் அறிந்துள்ளவற்றை எம் வாழ்வில் வாழ்ந்து காட்டி உம்மை பின்பற்றுபவர்கள் நாங்கள் என பறைசாற்றிட தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசருக்கெல்லாம் அரசராகிய இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும்
அரசராகிய உம்மையே மட்டும் எங்கள் இதயத்தின் அரசராகவும் வாழ்வின் அதிபதியாகவும் கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மைக்கு சாட்சியம் புரியவும் உண்மையான அரசை இவ்வுலகில் நிலைநாட்டிடவும் வந்த இயேசுவே, உமது உண்மையான விண்ணக அரசை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, கஜா புயலினால் பாதிக்கப்பட்டு பொருட்களையும் வீடுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு நேரே துணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு உடனே செய்து தந்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வானோர் அரசே வாரே, எங்கள் வணக்கத்தில் ஒரு பேரும் காணிக்கையே மனதில் உண்மை ஏற்றோம். நீதம் நல்லற வாழ்வின் துணை என கண்டோம். எல்லிய மனதில் உண்மை ஏற்றோம். நீதம் நல்லற வாழ்வின் துணை என கண்டோம். வானோர் அரசே வாரே, எங்கள் வணக்கத்தில் ஒரு பேரும் காணிக்கையே மகற்றும் அதிபதியே. அழகை சிரசை விதித்தவரே, எங்கள் அனுத்தீர மகற்றும் அதிபதியே. வானோர் அரசே வாரே, எங்கள் வணக்கத்தில் ஒரு பேரும் காணிக்கையே காணிக்கையே பாசம் கொண்டவரே, உயர் சோதரனாக மதிப்பவரே. பிறரிடம் பாசம் கொண்டவரே, உயர் சோதரனாக மதிப்பவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரிடம் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் அளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்தளிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்முடைய அரசராகிய இயேசு கிறிஸ்து தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்து நம் இதயத்தில் வந்து குடிகொள்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
இருள் சூழும் என் இதயம் உன் அருளினில் திளைத்திடவா. இருள் சூழும் என் இதயம் உன் அருளினில் திளைத்திடவா. உன் வழி நாளும் வாழ்ந்திடவே இன்று என்னில் எழுந்திடுவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மக தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.